Hi friends, welcome to Sri Hari Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Abacus Big Friend Addition Concept. Big Friend பொறுத்த வரைக்கும் பாஸ் யாருன்னு பார்த்தா 10 தாங்க பாஸ். 1 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும்? 9 ஆட் பண்ணாதான் 10 கிடைக்கும். சோ 1 friend யாரு? 9. 2 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும்? 8 ஆட் பண்ணாதான் 10 கிடைக்கும். சோ 2 friend யாரு? 8. 3 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா 10 கிடைக்கும்? 7 ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ 3 ஃப்ரெண்ட் இஸ் 7. இதே மாதிரி தாங்க 9 வரைக்கும் பார்க்கணும். ஸோ 4 ஃப்ரெண்ட் யார்? 6. 5 ஃப்ரெண்ட் இஸ் 5. 6 ஃப்ரெண்ட் இஸ் 4. 7 ஃப்ரெண்ட் இஸ் 3. 8 ஃப்ரெண்ட் இஸ் 2. 9 ஃப்ரெண்ட் இஸ் 1. பிக் ஃப்ரெண்ட் அடிஷன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸை ஆட் பண்ணணும், ஃப்ரெண்டை லெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2 பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், ஆனால் அந்த இடத்துல நமக்கு 2 பீட்ஸ் நாட் அவைலபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஃப்ரெண்ட் யார்? 8 பீட்ஸை நம்ம லெஸ் பண்ணுவோம், பாஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் பிக் ஃப்ரெண்ட் அடிஷன் கான்செப்ட். பாஸை ஆட் பண்ணணும், ஃப்ரெண்டை லெஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆட் 68. 60-ஐ டென்ஸ் ரோவில் நம்ம ஆட் பண்ணுறோம். 50, 60. டென்ஸ் ரோவில் 60 ஆட் பண்ணியாச்சு. யூனிட்ஸ் ரோடில் 8 ஆட் பண்ணுறோம். 8 பீட்ஸை யூனிட் ரோடில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெஸ் 3. ஸோ யூனிட் ரோட்லேருந்து 3 பீட்ஸை நம்ம லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் 4. யூனிட்ஸ் ரோடில் 4 பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட் 1. ஸோ யூனிட்ஸ் ரோடில் நம்ம இங்கே 1 பீட் ஆட் பண்ணணும், ஆனால் நமக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். 1 ஃப்ரெண்ட் யார்? 9. பாஸ் யார்? பிக் ஃப்ரெண்ட் பாஸ் யார்? 10. ஸோ லெஃப்ட் சைடு ரோடில் நம்ம பாஸ் ஆட் பண்ணுறோம். 10 ஆட் பண்ணியாச்சு. 9 பீட்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோம். 9 பீட்ஸை லெஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் என்ன? 50, 60, 70. ஸோ த ஆன்சர் இஸ் 70. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஆட் 9. யூனிட் ரோடில் நம்ம 9 பீட்ஸை ஆட் பண்ணணும். இதுதான் யூனிட் ரோட். ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு 9 பீட்ஸை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் 90. ஸோ டென்ஸ் ரோடில் நம்ம 90 ஆட் பண்ணுறோம். இது ஒன்ஸ் ரோடில் நம்ம 9 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டென்ஸ் ரோடில் 90-ஐ ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட் 11. ஆட் 11-க்கு ஃபஸ்ட்டு 1 பீட்டை நம்ம டென்ஸ் ரோடில் ஆட் பண்ணணும், ஆனால் இங்கே பீட்ஸ் இல்லை, நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம்? 1 பீடு ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட் யார்? 9 பீடை லெஸ் பண்ணணும், பாஸை ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு ரோடில் 1 பீடு, அதாவது பாஸை ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட் யார்? 1 ஃப்ரெண்ட் யார்? 9 பீட்ஸை லெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டென்ஸ் பிளேஸில் 1 பீடுக்கான அடிஷனும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யூனிட் பிளேஸில் இன்னொரு 1 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ யூனிட்ஸ் ராடுக்கு வாங்க. யூனிட்ஸ் ராட்லேயும் இங்கே பீட்ஸ் நம்ம 1 ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே பீட்ஸ் ஃபில் ஆகி தான் இருக்குது, 1 பீட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸை ஆட் பண்ணணும். பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டில் என்னது? பாஸ் யார்? 10. ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் யார்? 9. பாஸை நம்ம லெஃப்ட் சைடு ராடில் ஆட் பண்ணுறோம். பீட்ஸு 9 பீட்ஸை லெஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்டை லெஸ் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 110. இது யூனிட்ஸ் ரோட், இங்கே எந்த பீட்ஸுமே இல்லை. ஸோ 0 சொல்கிறோம். டென்ஸ் ரோடில் 1 பீட் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ரோடில் 1 பீட் இருக்குது. ஸோ 110. எக்ஸாம்பிள் ஆட் 4, 90, ஆட் 11. ஃபஸ்ட்டு நம்ம 4-ஐ நம்ம யூனிட் ரோடில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் ரோடில் நம்ம என்ன பண்ணுறோம்? 4 பீட்ஸை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட் 90. 90-க்கு ஃபஸ்ட் டென்ஸ் ரோட ஃபில் பண்ணுறோம். 90-க்கு ஆட் 90 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் 11-க்கு டென்ஸ் பிளேஸில் ஃபஸ்ட் நம்ம டென்ஸ் ரோட ஃபில் பண்ணுறோம். இங்கே பீட்ஸ் இல்லை, 1 பீட் ஆட் பண்ணணும், நம்ம டென்ஸ் பிளேஸில் இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? பிக் ஃப்ரெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஆட் த பாஸ். பாஸுக்கு நம்ம லெஃப்ட் சைடு ரோடில் 1 பீடை ஆட் பண்ணணும். 1 ஃப்ரெண்ட் யார்? 1 பீடு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 ஃப்ரெண்ட் யார்? 9. ஸோ 9-ஐ நம்ம லெஸ் பண்ணுறோம், 9 பீட்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டென்ஸ் பிளேஸ்க்கான அடிஷனை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு யூனிட் பிளேஸில் இன்னொரு 1 ஆட் பண்ணோம். 11-க்கு நம்ம 1 பீட் தான் இங்கே டென்ஸ் ரோடில் முடிச்சிருக்கிறோம். யூனிட் ரோடில் இன்னொரு 1 ஆட் பண்ணணும். ஸோ இங்கேயும் பார்த்தா நமக்கு பீட்ஸ் நாட் அவைலபிள், ஆல்ரெடி 4 பீட்ஸ் ஃபில் ஆகி தான் இருக்குது.
ஆனால் நமக்கு இங்கே யூனிட் ரோடில் ஸ்மால் ஃப்ரெண்டோட பாஸ் யார் ஃபைவ் பீட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இப்படி ஃபைவ் பீட்ஸ் அதாவது ஸ்மால் ஃப்ரெண்ட் பாஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் ஃப்ரெண்ட் அடிஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் ஃப்ரெண்டு இப்போ நம்ம ஒரு பீட் ஆட் பண்ண போகிறோம். ஸ்மால் ஃப்ரெண்ட் ஒன் ஃப்ரெண்ட் யார் ஃபோர், ஸோ நம்ம பாஸ் யார் ஃபைவ். ஸோ இங்கே பீட் அவைலபிள் அவைலபிளுங்கிறதுனால இங்கே பாஸ் ஸ்மால் ஃப்ரெண்ட் பாஸ் ஆட் பண்ணுறோம். ஒன் ஃப்ரெண்ட் யார் ஃபோர், ஃபோரை லெஸ் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னது 105. நெக்ஸ்ட் வீடியோவில் பிக் ஃப்ரெண்ட் அடிஷனுக்கான இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.